சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மண்பாண்ட தொழில் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் ஆட்கள் பற்றாக்குறை மற்றும் எரிபொருள் விலையேற்றம், உரிய விலை கிடைக்காத சந்தை சூழல் உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களுக்கு இடையே இந்த தொழில் நடைபெற்று வருகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அமலில் உள்ள ஊரடங்கால் பொதுமக்கள் வேலை இழந்துள்ளனர். இதனால் கிராமப்புற மக்கள் கூட மண்பாண்ட பொருட்கள் வாங்குவதை தவிர்த்துள்ளனர். இதுகுறித்து தொழிலாளர்கள் கூறுகையில் அலுமினியம், எவர் சில்வர், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களின் வருகை மற்றும் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் மண்பாண்ட விற்பனை விளிம்பு நிலையில் உள்ளது. இதனால் இந்த தொழிலை நம்பியுள்ள நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் கடும் பொருளாதார பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இதனால் பாரம்பரிய முறையில் உற்பத்தி செய்யப்படும் மண்பாண்ட தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும், மக்கள் மண்பாண்ட பொருட்களை பயன்படுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனா்.